நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் உலகம் முழுவதும் எட்டுகிறது. அந்த அடிப்படையிலே இலங்கையிலே வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அரபுகளுக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. இரண்டாம் அக்ரபோதி மன்னர் என்ன செய்கிறாருன்னா, இங்கிருந்து தன்னுடைய தூதுவர்களை சவுதி அரேபியாவை நோக்கி அனுப்பி வைக்கிறார். சவுதி அரேபியாவுக்கு சென்று நபிகள் நாயகத்தை சந்தித்து அவர்களிடமிருந்து இஸ்லாம் பற்றிய தகவல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இலங்கைக்கு வர வேண்டும். மஹம்மத்துமா ஹமுகண்ட் மதீனாவட்ட நியோஜித்தே கவனா எதுவாகி தர்மே கேன தனகண்ட ஏ தர்ம அடங்கு லேகனடிகாக் லபாகண்ட ஏக லேகனகத்த எல்லாத்தியனை ஏ ஏ ஏ நியோஜித பீஸ் ஏ அனுகோட එතුමා ස්වර්ගස්ත වෙලා අබු බකර් කියන වෙනත් කෙනෙක් ඉඳලා මේ ලේඛන එවලා තියෙනවා. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாது. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பான வரலாற்று செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவினூடாக மிக முக்கியமான இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, இலங்கையில் இஸ்லாம் கிறித்துக்கு பின் எட்டாம் நூற்றாண்டுகளில் இலங்கைக்கு வர ஆரம்பிக்கிறது. அரேபியர்கள் மூலமாக இஸ்லாம் இலங்கையை வந்தடைகிறது. இதற்கு முன்பதாகவே இலங்கையில் சோனகர்கள் வாழ்ந்து வந்த அதே நேரத்தில் அரேபியர்களும் அன்றைய காலங்கள் தொட்டே இலங்கைக்கு வந்து குடியேறி வியாபாரங்கள் செய்தார்கள், இங்கே திருமணங்கள் முடித்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கைகளை கடத்தினார்கள் என்கிற மிக பிரபலமான வரலாற்று செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பலவிடத்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு அரபிகள் செய்த பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது, பல மன்னர்களாலும் சிலாகிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது. இலங்கையிலே விளைவிக்கப்பட்ட பொருட்களை அரபு நாடுகளுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்வதும், அரபு நாடுகளில் விளைவிக்கப்படக்கூடிய விளைச்சல்களை இலங்கைக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்வதும், இங்கிருக்கக்கூடிய முத்து பவளம் போன்றவற்றை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதுமாக வியாபாரத்தில் மிக தன்னிறைவு பெற்றவர்களாக அன்றைய கால அரபுகள் இருந்தது மாத்திரமல்லாமல், இதனூடாக இலங்கைக்கு பாரிய அந்நிய செலாவணியை ஆரம்ப காலம் தொட்டே அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கையிலே அரபுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அரபுகளுக்கு மத்தியிலே மிக பிரபலமாக பரவுகிற காலமாக இரண்டாம் அக்ரபோதி அல்லது இரண்டாம் அக்கபோ மன்னனுடைய காலம் காணப்பட்டது. இந்த இரண்டாம் அக்கபோ மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அரபுகளுக்கு மிக அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டாலும், இலங்கை முஸ்லிம்களுக்கு வியாபாரத்திற்கான பலவித வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் உலகம் முழுவதும் எட்டுகிறது. அந்த அடிப்படையிலே இலங்கையிலே வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அரபுகளுக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. எட்டுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் போய் பார்க்க வேண்டும், அவர்களிடமிருந்து அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பல அரபிகள் மதீனாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த படையெடுப்பு சாதாரணமாக ஒருவர் இருவராக நடந்திருந்தால் அன்றைய கால இரண்டாம் அக்கபோ மன்னன் அல்லது அக்ரபோதி மன்னனுடைய ஆட்சியில் இது ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்காது. ஆனால் இவர்களுடைய இந்த படையெடுப்பு, இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும் என்கிற முனைப்பு மிக பாரியதொரு சலசலப்பை அரச மட்டத்தில் உண்டாக்குகிறது. காரணம், அரபிகள் மீண்டும் அரபு நாட்டை நோக்கி பயணித்து விட்டார்கள் என்றால் இலங்கையில் வியாபாரம் குன்றிவிடும், அது நாட்டுக்குரிய வருமானத்துக்கு மிக பாரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக இரண்டாம் அக்ரபோதி மன்னர் என்ன செய்கிறாருன்னா, இங்கிருந்து தன்னுடைய தூதுவர்களை சவுதி அரேபியாவை நோக்கி அனுப்பி வைக்கிறார். சவுதி அரேபியாவுக்கு சென்று நபிகள் நாயகத்தை சந்தித்து அவர்களிடமிருந்து இஸ்லாம் பற்றிய தகவல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இலங்கைக்கு வர வேண்டும்.
அவர்களிடத்தில் ஒரு கடிதத்தையும் அவர் கொடுத்து அனுப்புகிறார் அந்த கடிதத்திலே இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பூரண மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளை ஏற்று வழி நடக்க முடியும் அவர்களுக்காக நீங்கள் செய்கிற பிரச்சாரங்களை எங்களுக்கு தந்தனுப்புங்கள் நான் அவர்களுக்கு அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவேன் என்கிற செய்திகள் எல்லாம் அதிலே உள்ளடக்கப்பட்டு கடிதத்தை கொடுத்து அவருடைய தூதர்களை அனுப்பி வைக்கிறார் அந்த தூதுவர்கள் ஜித்தா துறைமுகத்தை அடைகிறார்கள் அங்கிருந்து மக்கமா நகர் வழியாக மதீனாவுக்கு பயணிக்கிறார்கள் மதீனாவை சென்றடைகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலமாக அது காணப்பட்டதாகவும் அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து தேவையான இஸ்லாம் பற்றிய செய்திகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்ததாகவும் இலங்கை வரலாற்று குறிப்பு இருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுகிற தயா அமரசேகர அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நாம் பார்க்க முடியும் இந்த செய்தியை மன்னர்கள் அன்றைய காலத்திலேயே நபிகள் நாயகத்திற்கு இப்படி ஒரு கடிதம் அனுப்பினார்கள் என்கிற செய்தியை ஒரு இலங்கை முஸ்லீம் சொல்லவில்லை இதை பேராசிரியர் ப்ரொஃபசர் தயா அமரசேகர அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவருக்கென்று தனி இணையதளம் இருக்கிறது இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவுகிற சந்தர்ப்பத்தில் மிக அண்மைய நாட்களில் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக நான் அவரை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருப்பதாக பரவுகிறது இது உண்மைதானா நீங்கள் சொன்னீர்கள் தானா என்று கேட்டபோது ஆம் அதை நான் சொன்னேன் அது பேராதன பல்கலைக்கழகத்திலிருந்து நான் அங்கே இருக்கிற நேரத்தில் எனக்கு வந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்வுக்கான அழைப்புக்காக நான் தேடி எடுத்த தகவல் அந்த தகவலை வைத்துத்தான் நான் அதை பேசினேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வீடியோ காணொளியை அனுப்பி வைத்திருந்தார் அந்த வீடியோ காணொளியில் அவர் இது தொடர்பாக சிலாகித்து பேசக்கூடிய காட்சி அடங்கி இருக்கிறது பேராசிரியர் தயா அமரசேகர் அவர்கள் நான் மேலே சொன்ன இந்த வரலாற்று நிகழ்வை சிங்கள மொழியிலே அந்த அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற காட்சி அந்த வீடியோவிலே காண முடியும் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கிற போது இதிலே நான் வீடியோவை இணைக்கிறேன் அந்த இணைக்கிற வீடியோவினுடைய அந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது பேராசிரியர் தயா அமரசேகர் அவர்கள் சொல்லுகிற அந்த வரலாற்று நிகழ்வை சிங்கள மொழியிலும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இஸ்லாம் மக்காவிலே பரவுகிற அந்த நேரத்திலேயே மதீனாவிலே பரவுகிற அந்த நேரத்திலேயே சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளில் பரவுகிற அந்த நேரத்திலேயே இலங்கைக்கும் அதனுடைய தகவல்கள் எட்டி இருக்கிறது அந்த தகவல்களை அறிந்து வருவதற்கு இலங்கை மன்னர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் அன்றைக்கும் இந்த நாட்டுக்கு நாம் கடுமையாக சேவை செய்த இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு முக்கியமான சமூகமாக இருந்திருக்கிறோம் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்று நிகழ்வோடு இன்னொரு காணொலியினூடாக சந்திக்கிறேன் வாஹிரத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்ப கூட லோகி அப்ப ரட்டவல்லக்கு திபிச்ச சம்பந்திகர கதாகரணம் நவுத் அப்ப ரட்டி கிறிஸ்துவர்ஷ அட்டவினி சேவசேன கூட இஸ்லாம் தர்மே ஆரம்பிச்ச காலம் அப்பே ரட்டை ஹீட்டு அக்ரபௌதி கேன ரஜதுமா மஹம்மத்துமா ஹமுகண்டு மதீனாவட்ட நியோஜித்தே கவனா எதுமாகே தர்மே கேன தனகண்டு ஏ தர்ம அடங்கு லேகனடிகாக் லபாகண்டு ஏக லேகன கத்த விளாத்தியனே ஏ ஏ நியோஜித்தி பீஸ் ஏ அனுகோட எதுமா ஸ்வர்கஸ்த வேலா அபுபக்கர் கேன வெனாத் கேன கிண்டலை ஏ லேகன எவலத்தியன் எதுகோட எதுமா ஏக கலி ஏ அப்படி வெதகத்தின் ஏகாய் மீ சிங்கள ரஜிக்கு அக்ரபௌதி ஐ ஏக கலி அப்பே ரட்டை ஹிட்டப்பு முஸ்லிம் சகோதர ஜனதாவட்டை அண்ட பே பெக்டாட் வரட்டு மதீனாவட்டை அண்ட பே ஏகுல்லோ சந்தா மம்மேக்கு கரளதின்னு உனக்கீழே ஆயும் கரளத்தின்